அனைவருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலாக பெப்சியில் தோழ 23 சங்கத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட கூட்டுறவு சங்கம்னு ஒரு அமைக்கப்பட்டிருக்கு, இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான தேர்தல் வந்து 12ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியானது. 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. ஆனால் என்ன அறிவிப்புங்களாம் திடீர்னு வந்து 9ஆம் தேதி விட்டு வேட்புமனு தாக்கல்னு சொல்லி ஒரு மறு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு நேற்று நாங்கள் முந்தனத்து வேட்புமனு பதிவு செய்வதற்காக எங்களுடைய மரபு, பெப்சியின் மரபு என்னென்னா, பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 பேர்கள் தான் அந்த சங்கத்தில் போட்டியிடணும், ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏன்னா எங்களோட ஒற்றுமைக்கு உரிய ஒரு விஷயமாக இருந்தது. இதுவரை நடந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் நாங்கள் அது மாதிரி தான் எங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்து நாங்கள் முறையான இது மெம்பர்ஸோட கூட்டுறவு சங்கம் என்பதாவது எங்களோட உறுப்பினர்கள் மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த முறை என்னென்னா, முன்னாள் தலைவர் அவர்கள் வி.சி. குருநாதன் அவர்கள் பெப்சி எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவரே வந்து தேர்தலை போட்டியிடுவதாக ஒரு குழுவோடு போட்டிருந்தார். அதே போல் நாங்கள் வந்து பெப்சியின் பொதுக்குழு கூட்டி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் அறிவிப்பை கொடுத்துருந்தோம். ஆனால் எந்த விதமான விளக்கமும் கொடுக்காமல் எங்கள் பெப்சி சார்பாக போடப்பட்டிருந்த வேட்பாளர்கள் மனுக்களை எல்லாம் வந்து இந்த தேர்தல் அதிகாரி வந்து நிராகரிச்சிருக்காரு. அதற்கு விளக்கத்தை கேட்டாலும் அவருக்கு தெரியல. சரி, தேர்தல் என்றைக்கு நடக்குதுன்னு சொன்னாங்களோ 12ஆம் தேதி தேர்தல்னு சொன்னவர் அப்புறம் 19ஆம் தேதி தேர்தல்ன்றாரு. நாங்கள் எஸ்ஓ சந்தித்து கேட்டோம், அவங்களும் முறையான விளக்கத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் பெப்சியை முழுமையாக புறக்கணிச்சிட்டு வேறு ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக ஒரு அதிகாரிகள் செய்யப்பட்டிருக்காங்கன்றதான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி எங்கள் சம்மந்தப்பட்டவங்க நேற்று அதில் ஒரு 2-3 பேர் மனுக்களை ஓகே பண்ணவங்க கூட நேற்று வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த வாபஸை கூட வாங்குறதுக்கு கூட டைம் எடுக்காமல் மூடிட்டு அந்த அதிகாரி கிளம்பிட்டார். 4 மணிக்கே கிளம்புறன் கிளம்பிட்டார். இந்த மாதிரி முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு. இதை முதல்வர் அம்மா அவர்களோட கவனத்திற்கும் அமைச்சரோட கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். ஏன்னா இது எங்களுக்காக எங்கள் தொழிலாளர்களாக கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து இப்போ நாங்களே அதில் வந்து நிர்வாகமாக செயல்படுவதற்கான எந்தவித உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது வந்து தெரிவித்துக்கொள்ளும். இப்போ தான் அந்த போர்டு நம்ம 11 பேர் தேர்ந்தெடுக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நேற்று அவங்க தேர்தல் முடிஞ்சதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் யார் தலைவராக வர்றதை வச்சு தான் இனிமேல் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இருந்தது வந்து முன்னாள் தலைவர் வி.சி.குணாதன் இருந்தார். அது கலைக்கப்பட்டு மீண்டும் அதுக்கு வந்து எங்களுடைய தலைவர் தான், பெப்சியோட தலைவர் தான் தலைவராக இருக்கணும், அதான் மரபு. ஆனால் அந்த அறிவிப்பும் மீறி நடந்திருக்கிற செயல் இது. அதே போல் இதற்கு முன்பாக தமிழ்நாடு எங்களுக்கு பெப்சி சொசைட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அதை கலைச்சிட்டு தான் இந்த சொசைட்டியை உருவாக்கணும். அந்த சொசைட்டியும் திருப்பி 6ஆம் தேதி புதுசாக சில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட வந்திருக்கு. அது யார் செஞ்சாங்க, அது எதற்காக செஞ்சாங்கன்னு அதுவும் எங்களுக்கு இது வரைக்கும் விளக்கம் கிடைக்கல. அப்படி பார்த்தா கூட அந்த சொசைட்டிக்கு பெப்சி தலைவர் தான் முறையாக தலைவராக இருக்கணுன்றதா, இங்கே தலைவராக இருக்கதோ அங்கே தலைவராக இருக்கணுன்றது மரபு. அது நல்லா தெரியும் அவங்களுக்கும். இருந்தாலும் இதை கைப்பற்றுவதற்காக செய்யப்பட்ட தேர்தல் அதிகாரி பழனி அப்படின்ற ஒரு தேர்தல் அதிகாரி எந்தவித முறையான அறிவிப்பும் கொடுக்கப்படலை. தேர்தல் தேதி என்னைக்குன்னு சொல்லலை. தேர்தல் தேதி நேற்று மாலை வரைக்கும் கேட்கும் பொழுது தேர்தல் தேதியே சொல்லலை தேர்தல் அதிகாரி. ஆனால் அவருக்கு தேர்தல் தேதி தெரியாதுன்றாரு. வேட்புமனு என்றைக்குங்க தாக்கல் பண்ணணும், வாபஸ் வாங்கணும், அதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. எல்லாமே எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கேளுங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. பழனின்ற தேர்தல் அதிகாரியும் சித்தார்த் அப்படின்ற எஸ்ஓவும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முன்னாள் பெப்சி தலைவராக இருந்த வி.சி. குகநாதனோடு சேர்ந்து கொண்டு இந்த சொசைட்டியை கைப்பற்றியிருக்காங்க. தேர்தல் முடிந்ததாகவே அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் முடிந்ததாகவும் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அறிவித்து நேற்று நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை போய் கேட்கும் பொழுது சித்தார்த் என்ற அதிகாரியை, சீனியர் ஆஃபீஸரை நேற்று போய் கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க இது மேலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேலேன்றது யாருன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் முதல்ல புரியலை. அவர் யாரை சொல்கிறாரு, உண்மையிலே தெரிஞ்சு நடந்திருக்கா, அல்லது இது திட்டமிட்ட சதியாக அந்த சொசைட்டியை இப்படி கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது முதல்லன்றது இருக்குது. அதாவது கடந்த முறை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே இரவோடு இரவாக எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணவர் தான் வி.சி. குகநாதன். பெப்சி தலைவராக இருந்தவரையும் ராஜினாமா பண்ணார். அப்போவே வந்து சொசைட்டிக்கு எனக்கு சம்மந்தம்னா நான் சொசைட்டி சாவியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொன்னவர் ஒரு நீண்ட காலம் அவர் நல்லா நிம்மதியாக இருந்த உடனே பழையபடி இப்போ சொசைட்டியை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கிட்டத்தட்ட 2500 உறுப்பினர்கள் பெப்சியில் இருந்து 23 சங்கத்தில் இருந்து ஆளுக்கு 3100 ரூபா பணம் கட்டியிருக்காங்க. அந்த பணத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை. அது பையனூர் இடத்துல போட்டதாக சொல்லி கட்டடம் கட்டியிருக்க, அவருடைய பெயர் கட்டடம் கட்டியதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு அவர் பேரில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்துக்கே பதில் சொல்லாதவர் இப்போ திரும்ப இரவோடு இரவாக இந்த சொசைட்டியை கைப்பற்றினது, அதுதான் சந்தேகத்தை வழங்குது. அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ கோடி இவர் எடுத்து வச்சுருக்காருன்றது தெரியலை. எங்களுக்கு கீழே வர்றதா எங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கிறதான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது.
எந்த விதமான கடித போக்குவரத்தும் கிடையாது. எந்த விதமான கடித போக்குவரத்தும் கிடையாது. வாக்கு தேர்தலே நடக்கல சார். தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் சார் நடக்கலைன்ற, நான் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நேற்றைக்கு கேட்டோம், நேற்றைக்கு போய் கேட்கும்போது, நேற்று கடைசியாக கேட்கும்போது இவர் தான் கேட்குறாரு, தேர்தல் தேதியை முதல்ல சொல்லுங்கன்றாரு. 12 சொல்கிறீங்க, அப்புறம் 19 சொல்கிறீங்கன்றாரு. கடைசியாக இல்லை இல்லை 19 நான் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், 19 சொல்கிறாரு. இது நேற்று சாயந்தரம் 5 சொல்கிறார். யார் பழனின்ற தேர்தல் அதிகாரி? 7 தேர்தல் முடிந்ததாகவும் வெற்றி பெற்றதாகவும் ஒரு 9 பேரை ஓட்டிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேயே வந்து சிஎம் செல்லுக்கும் மினிஸ்டருக்கும் எல்லாருக்குமே தந்தி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இன்றைக்கு வந்து மீண்டும் அமைச்சரை சந்தித்து அல்லது உளவுத்துறை அதிகாரியை சந்தித்து நடந்த முறைகேடு இது. எதுக்காக இந்த தேர்தல் இப்படி நடந்தது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே மூலம் புரியலை. ஏன்னா அந்த சொசைட்டிக்குள்ளே எவ்வளவு பணம் இருந்தது, அது எவ்வளவு பணம் ஏற்கனவே கையாடல் செய்யப்பட்டதுன்றது தெரியலை. ஆக்சுவலாக பெப்சியில் நான் தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே ஒரே ஒரு முறை விசி குணன் வந்து என்னை சந்தித்தார். சந்திச்சியில் சொசைட்டியெல்லாம் நான் இது பண்ணி உங்கள் கையில் சாவிலாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதற்கு பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு வரவே இல்லை. இப்போ திடீர்னு இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறது தான் சந்தேகத்தை மேற்கொண்டு நமக்கு வருது. சாவியும் அவர் கையில் தான் இருக்குது. தான் நான் லேபர் கமிஷனில் உட்காந்து பேசும் பொழுது சொன்னோம், நான் ஏற்கனவே பல முறை பத்திரிகைகளில் சொல்லியிருக்கேன், நான் திரைப்படத்துறைக்கு சரியான ஒரு அதிகாரி தேவைப்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு அதை கூட யாரோ திரைத்துறைக்காகவே அதை நான் அந்த பத்திரிகையில் சொன்னது கூட யாரோ ஒரு அதை கிண்டல் அடித்து அது எப்படிங்க ஆஃபீஸர் போட முடியும் அப்படின்னு கேட்டாங்க. திரைப்படத்துறை என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு அதிகாரி இல்லாமல் நடைபெறுகிற காரணம்தான் இந்த மாதிரியான தனிப்பட்ட ஆட்களுடைய அதிகார பலத்தில் துஷ்பிரயோகம் பண்ணி இது மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ யாருக்கிட்ட போய் முறையிடுறது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். வேறு இதை வந்து தெருவில் எடுத்துகிட்டு வந்து போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறது வந்து அது சரியானதாக இருக்காது. ஏற்கனவே கோர்ட்டு நிர்ணயித்து இங்கே தான் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அது வந்து தயார்பட சொன்ன விஷயம். பட் இருந்தாலும் எல்லா சம்மந்தப்பட்ட இடங்களிலுமே இந்த சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இன்னை வரைக்கும் காசோலைகளை ஒப்படைக்கல, முறைப்படி அதிகாரமாகவே கொடுக்கலன்றாங்க. அதாவது சர்ச்சை எல்லா சங்கத்திலையுமே வந்து பணம் எங்கே இருக்கோ பணம் இருக்கிற இடத்துல பூரா அந்த பிரச்சனை இருக்குது சார். அது கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு நீதிமன்றம். ஏன்னா இந்த தேர்தல் எப்படி ஒரு எந்த விதமான கடிதமும் அனுப்பலைங்க. ஒரு தேர்தல் நடந்திருக்கு சொசைட்டி, இல்லை சொசைட்டியே எங்களுக்கு தானே, இல்லை சார் மெம்பர் நாங்கள் தானே சார் மெம்பர், எங்களுக்கு தானே தேர்தல். கலைச்சிட்டதாக சொல்லிட்டாரு, அது கலைத்ததாக சொல்லி முடிச்சாச்சு. அந்த சொசைட்டி வந்து எஸ்ஓ போட்டு அதை கலைச்சதாக சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் திரும்ப இல்லை, அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் கொண்டு வந்து நான் முறையாக ஒப்படைக்கிறேன், நான் அந்த எஸ்ஓ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், எஸ்ஓ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்னு காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார். அது அவர் இந்த தேர்தலை நெருக்கி தான் காலம் தாழ்த்தியிருக்காருன்ற விவரம் தெரியல. ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம், பெப்சி வந்து தேர்தல் இங்கே அறிவிப்பாங்க, நம்ம அதை கடித போக்குவரத்து நம்மளோட உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் 11 நாமினேட் பண்ணுறோம். நாமினேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 11 ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, ஒரு வேட்புமனு ரிஜெக்ட் ஆகுதுன்னா